1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சாப்பாடு மாதிரி மாத்திரை வாங்க வேண்டியது இருக்குல்ல, தேவிமா இனியா மா, இப்பதானே சொல்லிட்டு போன, எதுக்கும் கவலைப்படாதன்னு மறுபடியும் யோசனையா இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருக்கு. என்னமா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு இது வெறும் யூகமா தோணல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அக்ஷயாவுக்கு போன் பண்ணா அவ எடுக்கல. சரின்னு அவளை பார்த்து கூட்டிட்டு வர போன அத்தையும் இளங்கவும் இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது பிஸியா இருப்பாங்க, இல்லன்னா போனை சைலண்ட்ல போட்டுக்கலாம்ல. அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா. ஆனா அதெல்லாம் சாதாரண நேரத்துல. இப்போ இப்படி ஒரு அசாதாரண சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து முதாமாவும் வீட்ல இருக்காங்க. மாமா வேற இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மண்டப அட்வான்ஸ திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதுப்பா. என்ன இனியா, என்னென்னமோ சொல்ற, எனக்கு பயமா இருக்கு. ஆமா, நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாம மாமா இந்த கல்யாணம் நல்லா நடக்கும்னு நினைக்கும் போது நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு அப்பாவை கடத்தி வச்சு மிரட்டி காரியம் சாதிக்க பார்த்தாங்க அந்த அமுதாமாவும் தனமாவும். ஆனா இப்ப நிலைமைய வேற. நான் முடியாம படுத்த படுக்கையா இருக்கேன். மாமா வேற இந்த கல்யாணம் வேண்டாங்கிற முடிவுல இருக்காரு. அத்தை இளங்கோ விக்ரம்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லே கதின்னு இருக்காங்க. வீட்டுல மாமாவும் அவங்க எல்லாம் தனியா இருக்காங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படியாச்சும் காரியத்தை சாதிக்க தானே பாப்பாங்க. ஆமாமா, அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா? அவங்க ஏதோ செய்ய போறாங்கப்பா. அது நம்ம குடும்பத்துக்கு பாதகமா வந்து முடிய போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. அதான் மனசு ஏதோ படபடன்னு அடிச்சுக்குது. இனியா, அப்ப நமக்கு கல்யாணம் நடக்காதா? இளங்கோ எனக்கு கிடைக்க மாட்டாரா? அக்கா, அப்படிலாம் மனசு விட்டுறாதக்கா. நம்ம சாமியா கும்பிடுற நம்ம அம்மா நமக்கு துணையா இருப்பாங்க. ஆனா ஏதோ தப்பா நடக்குது, அதை தடுக்கணும்னு மட்டும் என் உள் மனசு கடந்து அடிச்சுக்குது. இது கூட நம்ம அம்மா நமக்கு சொல்ற அறிகுறியா இருக்கலாம்ல. இருக்கா, அவசரப்படாத, பொறுமையா யோசிக்கலாம். ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரச மரத்தடி அமர்த்தவனே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அருகினில் மகிழ்ப்பவனே போற்றி, ஓம் அச்சமே போற்றி, ஓம் ஆதி மூலமானவனே போற்றி, ஓம் ஆனந்த வடிவே போற்றி, ஓம் பகவான் சந்ததியே போற்றி, ஓம் இடரை கடைபவனே போற்றி, ஓம் ஈசன் தலைபவனே போற்றி. அச்சச்சோ, மயக்கம் தெளிஞ்சிருச்சா? தப்பாச்சே. என்னடி இங்க நடக்குது? அண்ணியாரே, பார்த்த தெரியல, பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்க போது. நான் உயிரோட இருக்கும் போது அது நடக்காது. நடக்கும், நடக்காட்டி உன் பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டா. பாக்குறியா? பாரு. அக்ஷயா, என்னடி என் பொண்ணு பண்ண? அக்ஷயா, அது வெறும் கத்தி இல்ல, விஷம் தடவன கத்தி. லேசா உன் பொண்ணு உடம்புல ஒரு கீரல் போட்டா கூட போதும், விஷம் தலைக்கேறி உன் பொண்ணு பொட்டுன்னு போயிடுவான். அடி பாவி. என் பொண்ணு கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நீ அமைதியா இருந்தனா உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடைப்பா.
இல்ல வாய புத்திக்கிட்டு இருக்கணும். என்னடா பேசாம போற மாப்பிள்ள குளத்துல சூப்பரா இருக்கல்ல இளங்கோ என்னாச்சுடா ஐயோ என்னாச்சு அவனுக்கு என்னடி பண்ண அவன அவன் மயக்கத்துல இருக்கான் அவனுக்கு ஒண்ணு தெரியாது இளங்கோ இளங்கோ பொன்னை அடிச்சிட்டு வாங்க நான் போய் பொன்னையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் பொன்னையும் பாருங்க மாமா என்ன ஒண்ணு இல்ல குழந்தாய் ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாது அங்க யாருன்னு பாரு சொன்ன சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க